நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனிமே நீதான் இந்த வீட்டு குத்து விளக்கு, வலது கால எடுத்து வச்சு உள்ளவா. பூஜை ரூமுக்கு அழைச்சிட்டு போய் விளக்கத்த சொல்லு. போடா வாமா, வா பாத்து போப்பா. தாத்தா உள்ள வாங்க. மகேஷ், எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயந்தி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்காளே தவிர, அவ மனசுக்குள்ள அமலா இங்க வரலன்ற வருத்தம் இருக்கத்தான்ப்பா செய்யுது. இப்படி நம்ம எல்லாம் அவமானப்படுத்திக்கலப்பா. சார் விடுங்க சார், எல்லாம் போக போக சரியாயிடும். எதுக்கு இப்ப போய் எல்லாம் உள்ள காத்துட்டு இருக்காங்க? வாங்க உள்ள போலாம். வாங்க. சாந்தாமா, சூப்பர் டஸ்டினா இதுதான். சூப்பர் டஸ்டி, நிறைய டஸ்ட் இருந்தாலும் டேஸ்ட் பிரமாதமா இருக்கு, அதனால அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிடறேன். இருந்தாலும் சாந்தாமா, கல்யாணத்துல தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியாவது நீங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். என்ன டிசப்பாயின்ட் பண்ணிட்டீங்க. இதுல என்ன ஒண்ணு, சொந்த மருமகளுடைய தம்பி கல்யாணம், நீங்க தான் ஆக்சுவலா முன்ன நின்று ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்யணும். ஓ, இந்த உடம்பு வச்சுன்னு ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது இல்ல. அதனால என்ன பரவாயில்ல, நல்லா பளிச்சுன்னு ஒரு பட்டு புடவை கட்டிக்கினு, ஜிகி ஜிகின் தங்க நகையை போட்டுக்கினு நீங்க அங்க பந்தா பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்கு தானே எல்லா ரைட்டும் இருக்குது, அதை மிஸ் பண்ணிட்டீங்களே நீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப மனசு வருத்தம். இல்ல சத்யசீலன், எனக்கும் கல்யாணத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைதான். மகேஷ் கூட என்ன ரொம்ப கம்பல் பண்ணா, ஆனா அமலாவோட தாத்தா கிட்ட அமலாவை எப்படி நான் கூட்டிட்டு வருவேன்னு வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்க காப்பாத்த முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. சொந்த தம்பியோட கல்யாணத்துக்கு அக்காவே போல, மருமகளை ஏன் கூட்டிட்டு வரலன்னு பாக்குறவங்க எல்லாம் என்னதானே கேள்வி கேட்பாங்க. ஆக்சுவலா நீங்க சொல்றது நியாயமான விஷயம்தான். ஆனாலும் நீங்க சொல்றது நியாயமான விஷயம்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க உங்க மருமக அமலா மேல சொல்ற குற்றச்சாட்டுலாம் நான் நிச்சயமா ஒத்துக்க தயாரா இல்ல சாந்தாமா. என்ன பிரச்சனைனா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, சொந்த தம்பியோட கல்யாணத்துக்கு அமலாமா போகல நீங்க வந்து குத்தம் சொல்றீங்க. ஆனா அமலாமா மனசு நோகும்படி வேதனைப்படும்படி அவங்களை பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் எவ்வளவு கேவலமா பேசிருப்பாங்கன்ற விஷயம் இந்த சதீசனுக்கு மட்டும்தானே தெரியும் சாந்தாமா. குடும்பம் என்ன அப்படி இப்படி இருக்கதா செய்யும், சண்டை சச்சரவுல இருக்கிறதா குடும்பம். அதுக்காக குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கல்யாணத்தை நடத்தும் போது அந்த நல்ல காரியத்துக்கு போகாம இருந்தா எப்படி? என்ன பொண்ணு இவ, இதையெல்லாம் எப்பதான் புரிஞ்சுக்க போறாளோ அவ. அமலாமா, ஆக்சுவலா உங்களை பத்தி நாங்க ஒன்னும் தப்பா பேசிட்டு இருக்கல, குத்தம் எதுவும் சொல்லல, கல்யாண மேட்டர பத்தி ஜெனரலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்ல சாந்தம்மா. அமலாமா, நீ ஒண்ணு வீணா மனசு கஷ்டப்படாதம்மா.
சாந்தா அம்மா பாவம் வயசாயிடுச்சு, உடம்பு பெருத்து போச்சு, மூளை மழுகி போச்சு. அவங்க என்ன உன்ன மாதிரி புத்திசாலியா, படிச்சவங்களா, இல்ல வேலைக்கு தான் போறாங்களா? அவங்களுக்கு எப்படி உன் தரப்புல இருக்கிற நியாயம் புரியும்? ஏதோ வாய்க்கு வந்ததோ பேசிட்டாங்க, விட்டு தள்ளு. ஆக்சுவலா முக்கியமான எதுக்கு வந்தேன்னா, ஹாஃப் அன் அவர் முன்னால உன் தம்பி கல்யாணம் ஜாம் ஜாமு நடந்துச்சு. அந்த கல்யாணத்துல யார ஸ்டார்னு நினைக்கிற நீ? உன் தம்பியா? இல்ல, தம்பியோட பொண்டாட்டியா? அவங்களும் இல்ல. அப்ப வேற யாரு ஸ்டாரு? நீ எதிர்பார்க்கவே முடியாது. அந்த கல்யாணத்துல சூப்பர் ஸ்டாரு, மெகா ஸ்டாரு, அல்டிமேட் ஸ்டாரு, பவர் ஸ்டாரு, இதெல்லாம் யாரு தெரியுமா? ஒரே ஒரு ஆள், அதுதான் ஷாலினி. ஆக்சுவலா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த ஷாலினி பொண்ணு பூனை மாதிரி பதுங்கினு பயந்துகினு எப்படி இருக்கும் பாவமா? அண்ணால வீட்டுல பாக்கணுமே நீ அதை அடிச்ச கொட்டத்தை. என்ன ஆட்டம் அது? மவள ட்ரெஸ் என்ன, அது ஹேர் ஸ்டைல் என்ன, அது மேக்கப் என்ன, காலில் போட்டுக்கிற செருப்பு என்ன, அந்த பெரிய கண்ணை வச்சு உருட்டி உருட்டுன்னு வரவங்க கிட்ட பேசுற லாபகம் என்ன? நான் கூட தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஏதோ பாம்பேல இருந்து கரீனா கபூர் தான் வந்துக்கிறாங்கன்னு நினச்சின்னு ஆட்டோகிராஃப் புக் எடுத்துக்கினு சைன் வாங்குறதுக்கு ஓடினேன். பார்த்தா அடைச்சி நம்ம ஷாலினி. அம்மாடி, வேலை வெட்டி இல்லாத பெருசுங்க அந்த காலத்திலேயே இதுதான் ஒரு பழமொழி எழுதி வச்சுக்கிறாங்க. இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் இல்லைன்னா நாய் கூட அவங்க தலைமையில் ஏறி ஆட்டம் போடுவான். அந்த மாதிரி நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இல்லாமல் போனதால கண்ணால வீட்டில் அந்த ஷாலினி பொண்ணு இன்னும் ஆட்டம் போட்டுதுன்ற. அத்தை விடு, கடந்த ஒரு 10 வருஷமாக எந்த ஒரு கண்ணால வீட்லையும் இந்த மாதிரி ஒரு கண்ணால விருந்து போட்டதே இல்லை. இது வீடியோ பார்த்தல நான், அதில் எல்லாம் சாப்பிட்டுன்னுக்கிறாங்கல்ல, அதனால எனக்கு தெரிஞ்சதுமா. ஸ்வீட்டு மட்டும் ஒரு 6-7 வகை, பாதாம் கீரு, ஜிலேபி, ஜாங்கிரி, மைசூர் பாகு, அப்புறம் ஸ்வீட்டு பச்சடி, கார பச்சடி, அப்பளம், வடை, மோர் குழம்பு, பருப்பு, நெய், அப்பம், ஐயோ வாழைப்பூ பருப்பு அது இதுன்னு போட்டு தாகுறாங்க. அது முடிஞ்சு ஜூஸ் ஒரு 6-7 வகை. அதான் இது சாப்பிடல. அந்த ஐட்டம்லாம் பார்த்த உடனே எனக்கு ஏப்பம் வந்துடுச்சு. நான் சாப்பிட்டேன் நீ நினைக்காத, சுகர் இருக்கிறதுனால சாப்பிடாம இல்லை நான். எனக்கு இவ்வளோ அபிமானம் இருக்கிற இந்த குடும்பத்து மேலேயும் என் அமலா அம்மா வராத ஒரு கண்ணாலத்தில் இந்த சத்தியசீலன் கையை நினைப்பான்னு எதிர்பார்க்கலாமா? ஆனால் உன் புருஷன் நல்லா கட்டினான், ஃபுல் கட்டு கட்டினான், ஊந்து ஊந்து பரிமாறின் கூட இருந்தாங்க. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனால் உன் புருஷன் நல்லா கட்டினான், ஃபுல் கட்டு கட்டினான், ஊந்து ஊந்து பரிமாறின் கூட இருந்தாங்க. எல்லாரோட ஆட்டமும் சந்தோஷமும் கூடிய சீக்கிரமே அடங்க போது. என் தம்பி, அதான் அந்த நன்றி கிட்ட அருண் இருக்கானே, அவன் தாலி கட்டின பொண்டாட்டி முன்னாடி தானே அவன் காதலிச்ச பொண்ணு நடமாட போறா? பார்த்துக்கிட்டே இருங்க, அந்த வீடு குருஷேத்திரமாக போது. நான் பால்ல கலந்த விஷத்தோட வீரியம் குறைஞ்சதுனால அந்த ஷாலினி சாவுல இருந்து அன்னைக்கு தப்பிச்சிட்டான். இப்பதான் அந்த வீட்டுக்கு புது மருமக வரல, வரட்டும். அவளை வச்சு இவ கதையை எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. கரெக்டுமா, ஒரு சத்தியசீல நல்லா இருக்கணும்னா 4 குடும்பம் நாசமா போறதுல தப்பே இல்ல. அமலா அம்மா குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஷாலினி மாதிரி ஒரு பொண்ணு நாசமா போறதுல தப்பே இல்லைன்னு சொல்ல வந்த. அப்புறம் அமலாமா, இந்த ஷாலினி விஷயத்துல முன்ன பண்ண மாதிரி இந்த பாலுகீழ் அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப சைல்டிஷா இருக்குது. புதுசா எதனா யோசிங்க. ஆட உங்களுக்கு போய் நான் சொல்றேன் பாருங்க, படிச்சவங்க, புச்சாரி, நீங்க வேலைக்கு போறீங்க, நீங்க யாரு, உங்க அம்மா யாரு, உங்க பரம்பரை என்ன, உங்க மாமியார் யாரு, நீங்க எவ்வளவு பெரிய கிரிமினல் பிரெயின்னு நல்லா யோசிப்பீங்க, நீங்க செய்ய மாட்டீங்களான்னு சொல்ல வந்தேன். அது மாதிரி நான் கிளம்புறேம்மா. அம்மாடி, அப்புறம் நான் கிளம்பிட்டேன்றத உங்க மாமியார் சாந்தம்மா கிட்ட, இல்ல வேணாம், நீ போய் மாமியார் கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். பின்ன என்ன, உனக்கு புத்தி இல்ல, ரோஷம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணம் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா உன்னை பத்தி எவ்வளவு தப்பு தப்பா பேசிச்சு, அதுகிட்ட போய் நம்ம எதுக்கு பேசணும்? இன்னைக்கு ஒரு நாள் ஆகுது, நீ போய் உன் மாமியார் கிட்ட எதுவும் பேச வேணாம், வாய முடி, நீ கம்முனு, அதுதான் நல்லது. இது வரேன்.
சாப்பாடு எடுத்து வச்சு ரொம்ப நேரம் ஆகுதாமல, வந்து சாப்பிடு. கல்யாணத்துல இருந்து விருந்து சாப்பிட்டு வந்த உங்க பையன் என்ன திட்டும் போது நீங்க வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. சாப்பிடறதுக்கு இப்ப எனக்கு மனசு இல்ல, எனக்கு ஒன்னும் தேவையில்லை. நீ வாக்கு கொடுத்த மாதிரி கடைசி நேரத்திலேயாவது கல்யாணத்துக்கு போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? உன்னால நான் கூட கல்யாணத்துக்கு போகல. ஏமாத்தினது இல்ல, உனக்கு சந்தோஷம் தானே? ஏமா, கல்யாணத்துக்கு வராம எல்லாரும் முன்னாடியும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டியே, இப்ப உனக்கு திருப்தி தானே? திருப்தியா இருக்கேன், ரொம்ப திருப்தியா இருக்கேன். வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தாத்தா, இந்த கதையோட வில்லையே நான் தான். இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை நான் மிஸ் பண்ணுவேனா? கேவலம் ஒரு அனாத பொண்ணுக்காக தாம் பொண்ணையே வெறுத்து ஒதுக்கின ஒரு அம்மா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொன்ன தம்பி, அந்த பொண்ணுக்காக தாம் பெத்த பொண்ணை கழுத்து நடிச்சு கொலை பண்ண பார்த்த ஒரு அப்பா, இவங்க எல்லார் கூடயும் சேர்ந்து நான் சமமா உட்காந்து சாப்பிடுவேன்னு நீங்க எப்படி தாத்தா நினைச்சீங்க? ஏமா, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா எதுக்காமா என்கிட்ட வரேன்னு வாக்கு கொடுத்த? வாக்கு தானே, அது என்ன பெரிய விஷயமா? அப்பப்ப மாத்திக்க வேண்டிதானே. அன்னைக்கு எனக்கு தோணுச்சு, அதான் கொடுத்தேன். இன்னைக்கு போக வேண்டான்னு தோணுச்சு, அதான் வரல. மனுஷங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்களா? அமலா, அத்தை, நான் என் தாத்தா கூட தானே பேசிட்டு இருக்கேன். மனுஷங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்களா? அமலா, அத்தை, நான் என் தாத்தா கூட தானே பேசிட்டு இருக்கேன். விடுங்கம்மா, பேசட்டும். இந்த பாரு அமலா, நீ சொல்ற மாதிரி மனுஷங்க எப்ப வேணா எப்படி வேணா மாறலாம், அதை நம்ம தடுக்க முடியாது. ஆனா வயசானா கோபத்துல ஏதாவது சொல்லிட்டா அது தப்பா பறிச்சிட்டு போறதுன்ற பயந்தாமா? உங்ககிட்ட என்னால அன்பு மட்டும்தாமா காட்ட முடியுது. சாபம் தான் கொடுங்களே, கொடுத்துதான் பாருங்களேன். கல்யாண வீட்டுல பெரிய விருந்தெல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, ஏலக்காய் போட்டு சூட டீ குடிச்சீங்கன்னா நல்லா ஜீர்ணமாகும். வாங்க, உங்க பேட்டி என் கையால நானே போட்டு தரேன். மகேஷ், இவ என்ன சொன்னாலும் திருந்த போறது இல்ல. அவ அம்மா மேல இருக்கிற கோபம் அவளுக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. தாய் பாசமே என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டா மகேஷ். அவ ஒரு தாயானாதான் அவளுக்கு இது புரிய போகுதுன்னு நினைச்சுமா. தாத்தா கிட்ட மரியாதை இல்லாம பேசினாலா? பார்வையிலேயே எரிச்சிருவீங்க போல இருக்கு.
என் தாத்தா எனக்கு சாபம் கொடுக்கறேன்னு சொன்னாரு, நீங்க என்ன கொடுக்க போறீங்க? இத பார், உன் கூட சரிக்கு சமமா நின்னு போட்டி போடுறதுக்கு அவருக்கு ஒன்னும் உன் வயசு கிடையாது. வயசுல பெரியவர் உன் தாத்தா, அந்த மரியாதை கொஞ்சமாவது மனசுக்குள்ள இருக்கட்டும். பாவம், அவரு பெத்த பொண்ணுக்கும் பேத்திக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறார். அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ எல்லாம் மாறவே மாட்டியாங்களா? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? நான் எவ்வளவு மாறிட்டேன்? உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாவும் உங்க அம்மாக்கு ஒரு நல்ல மருமகளாவும் தானே நான் இருக்கேன். அதையெல்லாம் நினைச்சு நீங்க மேல அன்பு காட்டுறத விட்டுட்டு கண்ட விஷயத்தெல்லாம் பேசி ஏங்க இந்த வேதனைப்பட வைக்கிறீங்க? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்காமலா, இந்த மாதிரி ஒரு தாத்தா கிடைக்கிறதுக்கு நீ உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். இவர் இடத்துல வேற யாராச்சும் இருந்தாங்க, உன் திமுருக்கும் ஆணவத்துக்கும் உன்னை இன்னும் கண்டன் துண்டமா வெட்டி போட்டிருப்பாங்க. வெட்டுங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த கண்டன் துண்டமா வெட்டுங்க. அப்படியே வெட்டி ஒருத்தொன்னு அந்த ப்ரொஃபசர் ஜெயந்தி வீட்டுல போடுங்க, இன்னொன்னு அந்த கர்னல் வீட்டுல போடுங்க, அதுக்கப்புறம் இன்னொன்னு உங்க